ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போறது என்னன்னா நான் வந்து கார்த்திக்காக மறுபடியும் ஒரு பாட்டு பாட போறேன். நெக்ஸ்ட் வந்து காத்து கருப்பு கடைக்கு ஒரு வீடியோ போட போறேன். அடுத்தது வந்து யூடியூப்ல பேட் கமெண்ட் பண்றீங்களா உங்களை பத்தி பேச போறேன். சரியா, இன்னைக்கு டாபிக் வந்து மூணே மூணு கண்டென்ட் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் வந்து கார்த்திக்கு பாட்டு பாட போறேன். சாங்ஸ் வந்து கேட்டீங்கன்னா கையோட குட்டி வாங்க கண்டா வர சொல்லுங்க என் கண்டா ஒளி காத்திய கையோட குட்டி வாங்க எங்க பார்த்தாலும் வர சொல்லுடா டே காத்துக்கருப்பு கடை கண்டா வர சொல்லுடா உன் தம்பிய நீ எங்கேயாச்சும் பாத்தியனா என்ன பார்க்க கண்டா வர சொல்லுடா உன் தம்பிய எனக்கு அனுப்பிச்சு வைடா லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு உன் தம்பிய அனுப்பிச்சு வைடா மறுபடி கிஸ் அடிக்கிறதுக்கு கிஸ் அடிக்கிறதுக்கு என்னடா காத்துக்கருப்பு கடை உன் தம்பிக்கு கிஸ் கொடுத்தது அப்படியே உனக்கு அப்படியே வயிறு அப்படியே போக 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 போன அப்படியே உள்ளுக்குள்ள ஏறியுதோ என்னடா நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருக்க ஏதோ ஒரு ஊர்ல வந்து காஷ்மீர் இருக்கல ஒரு பிள்ளைய வந்து ஏதோ கொண்டாங்களோ கோட்டை ஊத்திடே உன் தம்பி அப்படியே பச்சை குழந்தை அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன்டா அவன் பால் குட்டி குடிக்கிற மாதிரி இருக்கான் மவனை வந்தன்னு வச்சுக்கோயன் உனக்கு உன் தம்பிக்கு அப்புறம் கள்ளி பால் ஊத்தி கொண்டுறோம் பார்த்து வச்சுக்கோ ஆளு மூஞ்சி பாரு படா உன் தம்பி இல்லைன்னா எனக்கு என்ன உன் தம்பி போட்டானா எனக்கு என் கார்த்தி மாமா இருக்கான் கார்த்தி மாமா லவ் யூ மாமா கார்த்தி மாமா இருக்கான் சரி அப்படா உன் தம்பி இல்ல டேய் ஆனா உன் தம்பினாது செம்மையா இருப்பான்டா குட்டையா இருந்தாலும் செம்மையா இருக்கான் சரியா நீனா உன் மூஞ்சிலாம் உன் மூஞ்சியாடா உன் மூஞ்சியை போய் கடல ஃபர்ஸ்ட் போய் பாடுறா அடுத்தது வந்து நீ வந்து என்னைய கலாய்க்க வரியா உன் தம்பினாது அழகா இருக்கான் அப்படா உன் தம்பி லவ் பண்ணணும்னு நான் உன்னே லவ் பண்ண மாட்டேன் சரியா உன் தம்பி இல்லைன்னா கூட காத்திருக்கான் நான் உன்னெல்லாம் லவ் பண்ணவே மாட்டேன் உன்னெல்லாம் லவ்வே பண்ண மாட்டேன் காத்துக்க இருப்புக்கலை நீ வந்து என்னை எவ்வளோதான் கெஞ்சினாலும் நான் வந்து உன்னை லவ் பண்ண மாட்டேன்டா ஏன்னா 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 நான் தான் உன்னை லவ் பண்ணலையே என் ஹார்ட்டுக்குள்ள நீ இல்லை என் ஹார்ட்டுக்குள்ள உன் தம்பி தண்டா இருக்கான் கலை தான் இருக்கான் கலை கலை பதையா 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 என் ஹார்ட்டுக்குள்ள கலை தான் இருக்கான் காத்துக்கருப்பு இல்லை சரியா அதனால அப்படியே ரிப்பீட் அப்படியே ஓடிடு 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 திரும்ப லவ் ப்ரப்போஸ் பண்ணாத நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னா இந்த பேட் கமெண்ட் கொடுக்குறீங்களா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது சரியா ஒரு டைலாக் ஒன்று வரும் தெரியுமா விஜய் படத்தில் என்ன டைலாக்னா யூடியூபுக்கு தேவை சப்ஸ்கிரைபரு பஸ்ஸுக்கு தேவை பேசஞ்சரு வீடியோ போஸ்ட் பண்ற எங்களுக்கு தேவை கமாண்ட் பேட் கமாண்ட் சரியா நீங்க கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஐ டோன்ட் கேர் அதை பத்தி நான் கவலைப்படுறது கிடையாது நீங்க என்ன கமாண்ட் பண்ணாலும் இன்னாரமும் நான் சோசியல் மீடியா விட்டு வெளில போயிருக்கணும் ஆனா போலனா போல கமாண்ட் பண்ணி 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 உகைதான் வலிக்கும் சரியா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நீங்கள் அதனால் கமாண்டு நல்லா கழுவி கழுவி ஊற்றுங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என்னுடைய ஆடியோலாம் ஒரு சில ஆடியோலாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்குது அதெல்லாம் ஜஸ்ட்டு ப்ராங்குக்கு பண்ணுது அவ்வளோ ஆடியோஸ்லாம் எதுவும் சுகந்திக்கிட்டலாம் கிடையாது அந்த ஆடியோ வந்து யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூக்கு வந்து பேசும்போது 10,000 பேசினது தான் நான் எல்லா சேனல்லையும் அந்த அமௌண்ட் தான் வாங்கிட்டுருக்கேன் அதை நானே வந்து நான் வந்து வாயால் சொல்லிட்டேன் அந்த 10,000 வந்து சுகந்திக்கிட்டால் 10,000 கேட்டு அக்கௌண்ட்டில் 5,000 அட்வான்ஸு வந்து போட்டு விட்டது சரியா அட்வான்ஸு 5,000 போட்டு விட்டது தான் அதில் எங்கே சூட்டின்னு கேட்டது தான் அவங்க இந்த ஊர் அந்த ஊர் அந்த ஊர்னு மாற்றி மாற்றி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மேற்கொண்ட பார்வையிலே சொல்லிட்டோம் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடிட்டிங் கோத்து கோத்து பண்ணுறாங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஐ டோன்ட் கேர் என்னை பற்றி ஆடியோ வேறு எதுவும் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அது ஒரு எடிட்டிங்னு நான் இந்த டைமில் வந்து நான் சொல்லிக்கிறேன் சரியா அதனால் நீங்கள் வந்து என்னென்னு நினச்சிக்கோங்க சரியா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஹாப்பியாக தான் இருக்கேன்
நீங்கள் வந்து நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க மீடியாவில், அசிங்கப்படுத்தி தான் உங்களுக்கு சந்தோஷம்னா நீங்கள் படுத்திக்கோங்க, நான் ஹாப்பியாக இருக்கேன். சரியா? கார்த்தி கார்த்தி கண்டரோலி கார்த்தி கார்த்தி மாமா. என்னோட காதல் பயணம் முடியவே முடியாது, கார்த்தியை தேடி திரும்பவும் தொடரும். கார்த்திகை தேடி தேடி ஊர் ஊரா போய் கண்டுபிடிச்சு நான் கார்த்திகை மீடியா முன்னால கொண்டாந்து நிப்பாட்டுவேன். இது வந்து என் கார்த்திகளோட சத்தியம். சரியா? கார்த்திகை நான் லவ் பண்றேன் லவ் பண்ணல அது அடுத்த பிரச்சனை. கார்த்திக்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னு சொல்றாங்க, இல்லாத அப்படிங்கிற கேரக்டரை கண்டிப்பா சத்தியமா கார்த்தி மேல சத்தியமா நான் கார்த்தியை தேடி கண்டுபிடிச்சி இவன் தான் கார்த்தி அப்படின்னு நான் மீடியா முன்னால் நான் கொண்டாந்து நிப்பாட்டுவேன். அதுக்காக நான் எந்த மாதிரி கார்த்திக்கு போகாத மாதிரி நான் வீடியோ கிஸ் அடிச்சு எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரியா? நான் எப்படி வேணாலும் பேசி போடலாம், அதை பற்றி நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆனாலும் நான் கார்த்திகை கொண்டாந்து நிப்பாட்டணும் வெளில ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபட்டுட்டேன். அதனால நான் எப்படி வீடியோ போட்டாலும் அது வந்து கார்த்திக்கு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் அந்த தன்னத்தில் சொல்லிக்கிறேன். கார்த்திகருப்புக்களை உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை? உனக்கு இப்போ முத்தம் தான் பிரச்சனையா? வேணுமா முத்தம் உனக்கு? கார்த்திகருப்புக்களை கார்த்திகருப்புக்களை போதுமா? முத்தம் என்ன அப்படி ஓப்பனாக கேளுடா, அதை விட்டுட்டு சுற்றி பழச்சி வந்து கேட்குற. அட்லீஸ்ட் ஒரு முத்தம் தானே வாங்கிக்கோ. சரியா? அடுத்து இந்த என் வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரில் ஒன்று சொல்கிறேன், காத்துக்கருப்பு கலையும் நானும் சேர்ந்து ஆல்பம் சாங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், காத்துக்கருப்பு கலையோட தம்பியும் சேர்ந்து நான் ஆல்பம் சாங் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. காத்துக்கருப்பு கலையும் நானும் சேர்ந்து ஆல்பம் சாங் பண்ண போகிறோம். எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? நன்றி. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.